நீங்க எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்மின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உடைய வார்த்தை மூலமா நீங்க எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு எண்ணங்களை குறித்து இன்னைக்கு நீங்க இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா பிராக்டிக்கலா எங்களுக்கு அண்டவரே சில காரியங்களை இன்னைக்கு கற்றுக் கொடுக்க தீர்மானம் வைத்திருக்குறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க வார்த்தை வல்லமையோடு கடந்து வரட்டும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கை மாற்றுகிற செய்தியாக மனம் புதிதாகிற செய்தியாக இன்றைக்கு இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே பிரியமான பிள்ளைகளே இந்த நேரத்தில் நம்ம வாசிக்க வேண்டிய தொடர்ந்து வாசித்து வருகிற அந்த வசனம் தான் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நம்ம எல்லாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற அந்த வசனம் ரோமர் பனிரெண்டு இரண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் ஆமேன் லூயா உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் நம்முடைய மனம் அதாவது எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தாட்ஸ் நம்முடைய சிந்தை நம்முடைய மைண்டு இது எல்லாமே புதிதாகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மறுரூபம் அடைய முடியும் அது மாத்திரமல்ல அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து வாசித்தீர்களே இந்த ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்பதை பகுத்தெறிய முடியும் ஆமேன் பிரியமானவர்களே எண்ணங்கள் புதிதாகாத வரைக்கும் நம்முடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் இல்லாத வரைக்கும் நம்முடைய மனம் புதிதாகாத வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய பிரியமான சித்தம் உங்களை குறித்த தேவ சித்தம் தேவ திட்டம் அறியணும் ஒவ்வொருவரை குறித்து கத்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார் ஒரு பிளான் வைத்திருக்கிறார் நமக்காக ஒரு காரியத்தை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதுவும் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றையும் இருக்கிறார் ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் என்ன என்பதை அறியாமலேயே பாதி நாட்களை நாம் கழித்து விடுகிறோம் எஞ்சிய நாட்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அறிவு வந்தாலும் அதை மேற்கொள்கிற அளவுக்கு அதையே ஓவர்கம் பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய எண்ணத்துல பல மாற்றங்களை பிசாசு கொண்டு வந்து நம்மை ஆண்டருடைய சித்தத்துக்கு விட்டு பிரிக்கிற அளவுக்கு அவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறான் அதனாலதான் அந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பரிபூர்ணமான நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களை கொண்டு கத்தரி என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக மனம் புதிதாக வேண்டும் ஆமேன் ஹாலே லூயா ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது சேஞ்சிங் த வே யூ திங்க் அதாவது மனம் புதிதாகிறது என்பதற்கு உங்களுடைய மனம் நினைக்கிறதே அந்த நினைவுகளை நீங்கள் மாற்ற வேண்டும் நினைவுகளை மாற்றும் பொழுதுதான் தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு பிரியமானவர்களை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம் நம்முடைய எண்ணங்களில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் புதிதாக வேண்டும் நம்முடைய எண்ணங்கள்ல ஒரு புதிய சிந்தனையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார் பிரியமானவர்களே மனதை நிறைய காரியங்கள் டிஸ்டர்ப் பண்ணுகிறது நம்முடைய மைண்டை நம்முடைய எண்ணங்களை நிறைய காரியங்கள் நம்மளை வந்து தடை பண்ணுகிறது அல்லது சோர்வடைய பண்ணுகிறது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி நம்ம வேதனைப்படுத்துகிறது அதுல சில காரியங்கள் நம்முடைய மனதை டிஸ்டர்ப் பண்ணுகிற சில காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கவலை அதாவது என்ன நடக்குமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ நாளைக்கு எப்படி இருக்குமோ என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னுடைய சரீரத்துல என்ன நடக்குமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இன்னொன்னு சொல்லணும்னா பயம் பயம் பயமும் கவலையும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான் வரும் அதாவது மனிதர்களை குறித்த பயம் ஒரு பக்கம் எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு பக்கம் ஏற்கனவே நடந்த காரியங்களை குறித்த ஒரு பயம் ஒரு பக்கம் அதே மாதிரி கவலை ஒரு பக்கம் இதெல்லாம் நம்முடைய மனதை பாதிக்கிற சில காரியங்கள் நம்முடைய எண்ணங்களை பாதிக்கிற சில காரியங்கள் அதே மாதிரி சோர்வு சோர்வு அதாவது நம்ம மனதுல நிறைய நேரங்கள்ல நம்ம திங்க் பண்றோம் இல்லையா ஏன்னா நான் ஜோமனி என்ன பிரயோஜனம் எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக இந்த பிரசங்கத்தை கேட்டு என்ன பிரயோஜனம் எனக்கு ஒன்றும் நடக்கலையே என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே என்ன எனக்கு மட்டும்தானே இப்படியெல்லாம் நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை பார்த்து அல்லது மனிதர்களுடைய காரியங்களை பார்த்து சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதை பார்த்து நம்முடைய இருதயத்தில் பல சோர்வுகள் வருகிறது இந்த சோர்வுகளும் நம்முடைய எண்ணங்களை பாதிக்கிறது உதாரணமாக எலியா தீர்க்க தரிசியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எசபேலுடைய வார்த்தை அவருடைய எண்ணத்தை பாதித்தது அவருடைய சிந்தனையில அது ஓடிக்கொண்டே இருந்தது நம்ம என்ன ஆண்டவருக்காக முன்பாக நின்று என்ன பிரயோஜனம் அற்புதங்களை செய்து என்ன பிரயோஜனம் மலையை நிறுத்தி என்ன பிரயோஜனம் அக்னியை இறக்கி என்ன பிரயோஜனம் இன்னைக்கு இவள் என்னை கொலை பண்ணுவேன் என்று சொல்லிட்டாளே அதை விட ஆண்டவரே நீங்களே என்னை எடுத்துருங்க இந்த உலகத்தை விட்டு என்று சொல்லி அந்த சோர்வு வந்த பொழுது அவர் அப்படியே படுத்து அப்படியே ஒரு வேலை கூட செய்யாதபடிக்கு ஒரு ஒரு ஐடல் மேனாக மாறிவிட்டார் அதுவரைக்கும் சுறுசுறுப்பா ஓடினவர் சுறுசுறுப்பாய் கிரியேட் செய்தவர் இந்த எண்ணம் அவரை பாதித்த பொழுது சோர்வு அவருடைய எண்ணத்தை பாதித்த பொழுது அவர் அப்படியே செயலற்று போய்விட்டதை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை பாதிக்கிற காரியங்கள் எதிர்மறையான வார்த்தைகள் அல்லது எதிர்மறையாத எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்மறையான காரியம் நடந்துச்சுன்னா எதிர்மறையான ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் எதிர்மறையான ஒரு வார்த்தையை நமக்கு கேட்டுவிட்டால் இது நடக்காது இது முடியாது இதெல்லாம் நடப்பதற்கு சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை இப்படியெல்லாம் யாராவது நம்ம இடத்துல சொல்லிவிட்டால் அல்லது நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கே இது எப்படி நடக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டால் அது நம்முடைய மனதை பாதித்து விடுகிறது நம்முடைய சிந்தையை பாதித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் சில நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா ஓவர் திங்கிங் அதாவது திங்க் எண்ணங்களின் மேல் எண்ணங்கள் நிறையா தாட்ஸ் நிறையா எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் நம்ம சிந்தித்து கொண்டே இருப்போம் சிலரை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துருக்கவே மாட்டாங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு நம்ம யாராவது நின்றுட்டு இருப்பாங்க அல்லது நம்ம நம்மளே வச்சுக்கோமே நாமே நின்றுட்டு இருப்போம் யாராவது கிராஸ் பண்ணி போவாங்க ஆனால் நமக்கு என்ன தெரியாது தெரியவே தெரியாது பார்த்துருக்கவே மாட்டோம் அவங்க திரும்ப சொல்லுவாங்க நான் நின்றுட்டே இருந்தேன் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படிம்பாங்க ஆனால் விஷயம் என்னன்னா நம்ம எதையோ திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்திருப்போம் அதனால நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் சகோதரர் ஒரு அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க அவங்க அந்த நாட்களில் ஊழியத்துக்கு போகும்பொழுது ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுகிட்டே இருந்தாங்களாம் அவங்க நின்றுட்டே இருக்காங்களாம் அவங்க முன்னாடி ட்ரெயின் போகுது வருது ட்ரெயின் போகுது வருது ஆனால் அவங்க ஏறலை ஏறலை திடீர்னு பார்த்தா ஐயோ ட்ரெயின் போயிருச்சே அப்படின்னு திடீர்னு பாக்கும்போது என்னடா இது அப்படி யோசிக்கும்போதான் அவங்களுக்குள்ளே ஒரு பல கவலையான எண்ணங்கள் ஓவர் திங்கிங் திங்க் பண்ணிட்டே இருந்ததுல முன்னாடி போன ட்ரெயினையே மிஸ் பண்ணிட்டாங்க இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா முன்னாடி போகிற பஸ்ஸை மிஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருப்போம் நிறைய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் காரணம் ஓவர் திங்கிங் சிலர் பார்த்தீங்கன்னா நகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க ஏன்டா இவங்க நகத்தை கடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் நகத்தை சும்மா கடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க ஏதோ திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க மைண்ட்ல ஏதோ ஒன்னு ஓடிட்டே இருக்கும் தான் சிலர் பார்த்தா நம்மள பார்த்தோம் பார்க்காத மாதிரியெல்லாம் இருக்கும் காரணம் அவங்களுடைய உள்ளத்துல சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏதோ ஒன்னு ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது மனிதர்களுடைய சராசரியாக இருபத்தி நான்கு மணி நேரங்கள்ல தூங்குற நேரத்துலயும் நிறைய பேருக்கு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா அறுபதாயிரம் அதாவது பன்னெண்டாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் சிந்தனைகள் பெர் டே ஒரு நாளைக்கு அந்த சிந்தனைகள் வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறாங்க நார்மலாக இருந்தால் சிக்ஸ் தௌசண்ட் தாட்ஸ் ஆனால் ஓவர் திங்கிங்காக இருந்தால் அறுபதாயிரம் தாட்ஸ் யோசித்து பாருங்களேன் அறுபதாயிரம் அந்த நம்பர் கூட நம்மளால் எண்ணி முடிக்க முடியாது ஆனால் அவ்வளோ தாட்ஸ் ஓடிட்டே இருக்குமா ஓடிட்டே இருக்குமா குறைஞ்சபட்சம் ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஆறு தாட்ஸாவது ஓடுமா மினிமம் அப்போ பாருங்களேன் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் திங்க் பண்ணி பார்க்கணுன்னா நம்முடைய சிந்தையில் ஒரு நேரத்தில் எவ்வளோ தாட்ஸ் வந்து 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 போகுது வந்து வந்து போகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இந்த மெசேஜ் கேட்கும்போது செக் பண்ணாதீங்க அப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது ஸோ நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ஒரு நோட் எடுத்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்னென்ன தாட்ஸ் எல்லாம் வருது நமக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெப வேளையில் எவ்வளவு தாட்ஸ் வருது அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஜெபிக்கிறதுக்கு தான் முழங்கால் போட்டிருப்போம் ஆனால் உலகத்தையே சுற்றி வந்துருவோம் எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் அப்படிதான் நான் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் ஜெபிக்கும்படி முழங்கால் போட்டிருப்பேன் அப்போ தான் அதாவது திடீர்னு ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிக்கணும்னு மனசில் எண்ணம் வரும் அண்டவரே ஆஸ்திரேலியாவை ஆசீர்வதிங்கப்பா அங்கே இருக்கிற மக்களை ஆசிர்வதீங்க அவ்வளோதான் சொல்லியிருப்பேன் அதுக்குள்ளே என்ன என்ன வரும் தெரியுமா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம போகணுமே ஆஸ்திரேலியாவுக்கு கத்தர் கொண்டு போவீரா ஆஸ்திரேலியா எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு பிரதர் சொல்லியிருக்காங்களே அழகா இருக்கும்னு சொல்லியிருக்காங்களே அம்மா எப்படி போவாங்க மெல்போர்ன் எப்படி இருக்கும் சிட்னி எப்படி இருக்கும் இப்படி எண்ணங்கள் அங்கே உள்ள மனிதர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுடைய முகங்கள் இப்படியே ஞாபகத்துக்கு வந்து திடீர்னு பார்த்தா பத்து நிமிஷம் ஓடி போயிருக்கும் பத்து நிமிஷமும் ஆஸ்திரேலியாவை சுற்றி வந்திருப்பேன் இந்த மாதிரி பல தாட்ஸ் பல எண்ணங்கள் யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் உணர்த்துவார் ஆனா அவங்க அந்த மனிதர்களை பத்தி நம்ம நினைச்ச உடனே என்ன தாட்டு வரும்னா நல்ல மனிதர்களா இருந்தா நமக்கு நன்மை செஞ்சவங்களா இருந்தா அவங்க செஞ்ச நன்மைகள் அவங்க பேசின பேச்சு அவங்களுடைய முகம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் தீமை செய்கிற மன ம மனிதர்களா இருந்தா என்னெல்லாம் பேசிட்டாங்க எப்படி எல்லாம் பேசிட்டாங்க என்னை எவ்வளவு வேதனைப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு வித்தியாசமான தாட்ஸ் வரும் வந்திருக்கும் இல்லையா ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து பாருங்க வந்திருக்கோம் ரோட்டில் போகும்பொழுது எத்தனை தாட்ஸ் வருகிறது படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் எத்தனை தாட்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது குளிக்கும்போது ஒழுங்காக குளிக்கிறோமா சாப்பிடும்போது ஒழுங்கா சாப்பிட்றோமா குக் பண்ணும்போது ஒழுங்காக குக் பண்ணுறோமா பைபிள் வாசிக்கும் போது ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறோமா சர்ச்சில் உட்காந்துட்டு என்னெல்லாம் திங்க் பண்ணுறோம் என்னெல்லாம் திங்க் பண்ணுறோம் நீங்கள் பொய்யே சொல்லக்கூடாது சொல்ல முடியாது நான் சர்ச்சில் உட்காந்தா ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே தப்பு தான் அநேக நேரங்களில் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்தா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அவங்க போட்டிருக்கிற காரியம் அவங்க பிள்ளைங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் அவங்க வந்து இறங்குற விதம் பாஸ்டர் பேசுகிற விதம் இப்படி நிறைய காரியங்கள் நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது இல்லையா அப்போ நிறைய தாட்ஸ் ஓடுது நிறைய சிந்தனைகள் வருது இதில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து நல்ல தாட்ஸே கிடையாது எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் தாட்ஸும் தான் கோபமான எண்ணங்கள் எரிச்சலான எண்ணங்கள் கசப்பான எண்ணங்கள் மேட்டுமையான நேற்று பார்த்தோம் இல்லையா மேட்டுமையான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வீணான சிந்தை இப்படி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல அவ்வளோ தேவையில்லாத சிந்தனைகள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஒரு நல்ல தாட் அல்லது ஒரு பர்பஸ்ஃபுல் தாட் அதாவது ஆக்கப்பூர்வமான செயல்படுத்தக்கூடிய நல்ல நினைவுகள் நேர்மையான நினைவுகள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட இருக்குமா இருக்காதா தெரியல அந்த அளவுக்கு இருக்கு இப்போ உலகப்பிரகாரமான மனிதர்கள் சொல்லும் பொழுது இந்த எண்ணங்களை நாம் எப்படி கட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது இந்த எண்ணங்களை நாம் எப்படி செயல்படுத்துவது நல்ல எண்ணங்களை எப்படி கொண்டு வருவது எண்ணங்களால் நம்ம எப்படி கரைப்படாமல் வாழ்வது அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய பேசுவாங்க அவங்களை குறித்து சொல்லும்போது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க சொல்லுவாங்க ஃபிசிக்கலி ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஏழு அல்லது எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க ஆனா படுத்தா தூக்கமாக வருது ஓவர் தாட்ஸ் தான் ஓவர் திங்கிங் அது மாத்திரம் அல்ல அவங்க சொல்லுவாங்க நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற நிலைமையில ஹெல்த்தியான சாப்பாடு எதுன்னே பார்க்க முடியாது ஏதோ ஒன்று கிடைச்சது சாப்பிட்டுட்டு ஓடுற மாதிரி நம்முடைய சூழ்நிலை இருக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்த்தியான சாப்பாடு அது என்னன்னே தெரியாது அந்த அறிவும் இல்லை இன்னொரு பக்கம் அதை வாங்குறதுக்கு வழியும் இல்லை ஏதோ இருக்கிறதை கொண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு நிறைய தண்ணி குடிங்க நல்லா தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க அப்புறம் வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸை பேசுங்க நேர்மறையான வார்த்தையை பேசுங்க எதிர்மறையான வார்த்தையை பேசாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு எல்லாமே கரெக்ட் நூற்றுக்கு நூறு கரெக்ட் ஆனால் நம்மால செயல்படுத்த முடியுதான்னு பார்த்தா செயல்படுத்த ட்ரை பண்ணாலும் ரெண்டு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம் அல்லது ரெண்டு மணி நேரம் செயல்படுத்தலாம் மீதி உள்ள நேரங்களில் உலக கவலைகள் உலக ஆசாபாசங்கள் உலக சிற்றின்பங்கள் மனிதர்கள் கொடுத்த கோபங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய இயலாமை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்த ஏமாற்றங்கள் கோபங்கள் பெருமைகள் பொறாமைகள் எரிச்சல்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் வந்து 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 நம்மையை வந்து இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதுக்கான வழிகளை செய்ய முடியாமல் தடுத்து விடுகிறது நம்மால முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது எப்படி ஆண்டவரே என்னுடைய இருக்கிற இந்த சிந்தனைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி ஆண்டவரே ஆமே நம்ம முதல்ல சொன்னேன் நம்முடைய எண்ணங்களை பாதிக்கிற முக்கியமான காரியம் கவலை அல்லது பயம் அல்லது சோர்வு ஆமே இப்போ இந்த கவலையான எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ கூட நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க டிவியில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க ஆமாம் அப்படி தான் சிஸ்டர் சொல்கிற மாதிரி தான் அப்படி நீங்கள் தலையை இருக்கீங்க ஆனால் அதே நேரத்தில் எத்தனை எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனை எது எண்ணங்கள் கவலையான எண்ணங்கள் இப்போ வந்து இன்னும் எட்டு மணிக்கே மெசேஜ் முடிச்சிரும் முடிஞ்சிரும் எட்டு மணிக்கு மேலே பிள்ளைங்க வருவாங்களே அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் தெரியலையே வீட்டுக்கு வரும்போதே கணவர் குடிச்சிட்டு வருவாரே அவர் என்ன பண்ண போகிறார் தெரியலையே வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்க என்ன சொல்ல போகிறாங்களே தெரியலையே அவங்க என்ன சொல்ல போகிறாங்களே தெரியலையே இன்றைக்கி எப்படிப்பட்ட சண்டை வரப்போதே தெரியலையே இன்னைக்கு இந்த கடன்காரங்க வந்துட்டா என்ன பண்ண போகிறோமே தெரியலையே இப்படிங்கிற கவலை நாளைக்கு என்ன செய்ய போமோ தெரியலையே இப்படிப்பட்ட கவலையான எண்ணங்கள் உங்களை பாதிச்சு கொண்டே இருக்கிறது இல்லையா அப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் பிராக்டிக்கலா அதே வேளையில ஸ்பிரிச்சுவலா நம்முடைய வேதனுடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க பிரயாசப்படணும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் பிலிப்பியர் வசனங்களை வாசிக்க கேட்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ள உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் பாருங்க அந்த வார்த்தை பாருங்க எல்லா புத்திக்கும் மேலான நம்ம யோசித்து யோஸ்து யோசித்து அளவுக்கு ஒரு தேவ சமாதானம் நம்முடைய சிந்தையையும் இருதயத்தையும் நம்முடைய ஹார்ட்டையும் நம்முடைய மைண்டையும் காத்து கொள்ளும் கிறிஸ்து யேசுக்குள்ளாமே எப்பொழுது அப்பொழுதுங்கிற ஒரு வேர்டு வந்தாலே நம்ம கேள்வி கேட்கணும் எப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அது எப்படி முடியும் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் உண்மைதான் ஆனா ஒன்னே ஒண்ணு இந்த வசனத்தின்படி கவலைப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது எல்லாவற்றையும் குறித்து அந்த வசனத்தை பாருங்க எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்ம செய்கிற காரியம் என்னன்னா தேவனுக்கு தெரியப்படுத்துறது இல்லை மனிதருக்கு தெரியப்படுத்துகிறோம் அல்லது நாமவே புலம்பி கொண்டு இருக்கிறோம் நாமவே அதை பற்றி யோசித்து 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 வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா கவலையான எண்ணங்கள் வரும்பொழுது பொழுது எண்ணங்கள் வரும் பொழுது உங்களை சோர்வுக்குள்ளாக்குற பயங்கமான எண்ணங்கள் வரும் பொழுது நீங்கள் அதை அப்படியே இடத்துல தெரியப்படுத்துங்க அப்படியே தெரியப்படுத்துங்க அதாவது அதுக்குன்னு போய் ஃபாஸ்ட் பண்ணி ஒரு டைம் எடுத்து ஒரு இடத்துல போய் உட்காந்து இல்லைன்னா ஆலயத்தில் போய் ஜெபிக்கணும் அல்லது ஃபைவ் தேர்ட்டி ப்ரேயர் வரட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆல் நைட் ப்ரேயர் வரட்டும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரட்டும் ஜெபிக்கிறேன் அப்படி இல்லை அப்படியே உங்களுடைய எண்ணங்களில் கவலை வரும் பொழுது இருதயத்தில் கவலை வரும் பொழுது நீங்கள் அப்படியே ஆண்டவ இடத்துல சொல்லுங்கள் அந்த கவலையை பற்றி யோசிக்காம இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள் நீங்கள் யோசிக்காம ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோடு எசப்பா இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் இந்த போராட்டத்துக்காக ஸ்தோத்திரம் எனக்கு இப்படி இருக்கு ஆண்டவரை பயமாக இருக்கப்பா எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா ஆனால் ஒன்றே ஒன்று உங்களை மட்டும் நான் நம்புறேன்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி 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 உங்களை பிரச்சனையை அப்படியே தெரியப்படுத்துங்க அந்த எண்ணங்களை நீங்கள் நீங்களே திங்க் பண்ணாமல் அப்படி தேவனோடு கனெக்ட் பண்ணுங்க உங்களுடைய மைண்ட தேவனோடு கனெக்ட் பண்ணுங்க தெரியப்படுத்துங்க அவருக்கு தெரியப்படுத்துங்க ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா பான்னு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பா அப்பொழுதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை நிரப்பும் உங்களுடைய எண்ணங்களை நிரப்பும் கவலைகள் வரும் பொழுது சோர்வுகள் வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் அப்படியே சொல்லிடுங்க இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம் வேகமாக யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யோவான் பதினான்கு பதினான்கு என் ஆம்பத்தி நாளை நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அமேன் என்னா எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அது மாத்திரமல்ல முதல் வசனத்தை வாசிப்போம் பதினான்கு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிராமேன் கலங்குகிற சூழ்நிலை வரும் பொழுது இருதயத்திலே கலக்கம் வரும்பொழுது கலக்கமான எண்ணங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசமாயிருங்கள் ராமேன் ஹாலல்லூயா அப்படி தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க ஃபஸ்ட்டு அடுத்தது கத்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசமாயிருங்கள் அப்போ தேவனிடத்திலும் விசுவாசமாக இருக்கணும் அவருடைய வாக்குத்தின் மேலேயும் நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கவலையான காரியங்கள் கலக்கத்தை உண்டாக்குற காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் எப்பெல்லாம் கவலைப்பட்டு கலங்குகிறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு பக்கம் தெரியப்படுத்துங்க இன்னொரு பக்கம் ஆண்டவரை நோக்கி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதம் செய்வீங்க ஆண்டவரே என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் சொல்லியிருக்கிறீங்களே அப்பா நீ எனக்கு வாக்கு உன்னுடைய வாக்கு கொடுத்திருக்கிறீரே அந்த வார்த்தை விசுவாசிக்கிறேன் உங்களை விசுவாசிக்கிறேன் தேவனை உம்மை விசுவாசிக்கிறேன் இயேசுவை விசுவாசிக்கிறேன் பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன் உன்னுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசியுங்க ஆமேன் விசுவாசம் இருதயத்தில் இருக்கிற அந்த சிந்தனையில் இருக்கிற கலக்கத்தை நீக்கி போ அது மாத்திரமல்ல மத்தையும் ஆறாம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக்கொள்ளுங்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம் தெரிஞ்ச வசனங்கள் தான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல இருந்து ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை அடுத்த வசனம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அடுத்த வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் பிரியமானவர்களே இந்த வசனங்கள்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க சாப்பாடை குறித்து உடையை குறித்து உங்களுடைய ஜீவனை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க ஏன்னா நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு நீங்க கவலைப்படா கவலைப்பட்டு அந்த எண்ணங்கள் எல்லாம் கவலையா இருக்கிற அந்த சூழ்நிலையில நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் ஆமே ஹாலெல்லோயா இப்படிப்பட்ட கவலையான எண்ணங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேல் கத்தருக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும் இப்படி நீங்க அவருக்குரிய காரியங்களை நீங்க தேடும் பொழுது ஆண்டருடைய காரியங்களை குறித்து கவலைப்படும் பொழுது இந்த உலக கவலைகள் இல்லாமலே போய்விடும் ஆமே ஹாலல்லூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நிறைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கவலைகள் நமக்கு மனசுல வரும் இல்லையா அப்போ நிறைய கவலைகள் இந்த கொரோனா நாட்கள்ல நிறைய கவலைகள் வந்துச்சு ஆனால் அதே வேளையில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க ஆரம்பிச்சிங்க எங்கேயும் வெளியே போக முடியாத சூழ்நிலை தேவனுடைய பாதத்தில் இந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் உட்காந்து ப்ரேயர் எல்லாம் உட்காந்து 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 கத்துடைய காரியங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுனால தான் அந்த கொரோனா நாட்களை கடந்து செல்ல கத்திற்கு இருபாராட்டினான் இல்லைனா மன அழுத்தமே வந்திருக்கும் இல்லையா எவ்வளவு வேதனை வந்திருக்கும் ஆனா கத்திரிக்கடுத்த காரியங்கள் பிறருக்காக மிஷினரிஸ்க்காக ஊழியங்களுக்காக அழிந்து போகிற மக்களுக்காக ஜபிப்பதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சதுனாலதான் கத்தருடைய கிருபையினால இன்றைக்கு நம்ம நிற்கிறோம் ஆமே அலையிலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த கவலையான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் பொழுது எண்ணங்களை பாதிக்கும் பொழுது மனதை சிந்தைய இருதயத்தை பாதிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும் கத்தருடைய கத்தரை விசுவாசிக்கணும் அது மாத்திரமல்ல ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது அவருடைய காரியங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் கத்திரி கிறிஸ்தோத்ரம் இந்த நேரத்தில் ஒரு பக்கம் கவலை அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய தாட்ஸ் ஓவர் திங்கிங் இல்லையா அதை நிறைய நினைச்சி நினைச்சி நினச்சி நினச்சி நம்முடைய எண்ணங்கள் அவ்வளோ இதாகி நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு போய் விடுகிறது அவ்வளோ தாட்ஸ் நம்முடைய மனது நான் முதலே சொன்னேன் எண்பது சதவிகிதம் தான் நல்ல தாட்ஸ் மீது இருபது சதவீதம் சாரி எண்பது சதவிகிதம் கெட்ட தாட்ஸ் இருபது சதவிகிதம் தான் கொஞ்சம் நல்ல தாட்ஸ் அது கூட நிறைய பேருக்கு அது கூட இருக்கா தெரியல அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எண்ணங்களிலிருந்து இந்த தீய எண்ணங்களை எப்படி மாற்றி நம்ம அமைப்பது என்பதை குறித்து நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையிலே நீங்கள் முதலாவது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் சொல்லுகிற காரியம் நம்முடைய எண்ணங்களை நாமே என்ன செய்ய முடியல கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியல நம்முடைய எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்போ இந்த எண்ணங்கள் சில மனிதர்கள் சொல்கிறாங்க நம்முடைய எண்ணங்கள் வந்து ஒரு சர்வண்ட் மாதிரி இருக்கணும் சர்வண்ட் மாதிரி இருக்கணும் மைண்ட் வந்து சர்வண்ட் மாதிரி இருக்கணும் அதாவது வேலைக்காரன் மாதிரி இருக்கணும் நம்ம சொல்கிறத செய்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா நம்ம வந்து மைண்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா அதனால தான் பிரச்சனை அது கவலைப்பட்டுச்சுன்னா நம்ம ஹோல் பாடியும் பாதிக்கப்பட்டுருது அது பெருமையானதை நினைச்சுன்னா நம்ம வாய் பெருமையானது பேசுது அது கோபமா இருந்துச்சுன்னா கோபமானது பேசுறோம் அது எரிச்சலா இருந்துச்சுன்னா எரிச்சலா பேசுறோம் தீய எண்ணங்கள் வந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி கிரியேட் செஞ்சிடறோம் ஆனா அப்படி இருக்க கூடாது நம்ம வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் ஆனா நம்மால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது முடியாது அதனால நம்ம ஆண்டவடத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களை ஆளுகை செய்யுங்க என்னுடைய சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்க எனக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல அது என்னென்னவோ நினைக்குது என்னென்னவோ சிறகடித்து கொண்டு பறக்குது வேதத்துல இருக்கும் இல்லையா சிறகடித்து கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போது பறந்து போகுது அது இச்சிக்குது அது கோபமா பாக்குது என்னென்னவோ பண்ணுது அதுக்கு நிறைய ரெக்க இருக்குது எங்கெங்கயோ சுத்திட்டு வருது என்னால் பிடிச்சி இழுக்க முடியல இழுக்க முடியல சில சமயங்கள்ல பிள்ளைங்க பட்டம் விடுறத பார்த்துருக்கோம் பட்டம் பறக்கும் நல்லா பறந்துட்டே போயிட்டு இருக்கோம் ஆனா சில சமயங்கள்ல என்ன ஆயிரும்னா பிடிச்சி இழுத்துருவோம் ஏன்னா அந்த நூல் வந்து பட்டத்துடைய நூல் கையில இருக்கும் அதனால அதை இழு சுத்திட்டே வந்து இழுத்துட்டே வந்தா கட்டுப்பாட்டுக்களை வந்து பட்டம் நம்ம கையில் வந்துடும் ஆனால் சில சமயங்களில் காற்று அடிக்கும்போது அது பறந்துட்டே போகும் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அந்த நூலை விட்டுட்டா அது எங்கே போச்சுன்னு தெரியாது அது அப்புறம் கட்டுப்படுத்தவே முடியாது அதே மாதிரி தான் நம்முடைய சிந்தனைகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது ஆனால் அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் போச்சுன்னா நம்மளும் அங்கே தான் போகிறோம் அங்கே தான் போயிடுறோம் அதனாலதான் நம்ம ஒன் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா நம்முடைய மனதில் ஒரு மறுரூபம் நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் வந்தால்தான் தான் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும் ரூபம் ஆகுமாயா பிரியமானவர்களே நம்முடைய மனது மைண்டு சேஞ்ச் ஆனாதான் நம்முடைய லைஃப்ல வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரும் என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே ஏற்கனவே இருந்த தாட்டல்ல ஒரு மாற்றம் ஒரு சேஞ்ச் ஒரு நியூ திங்கிங் வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை மறு ரூபமாகும் ஆமேன் உங்களுடைய பாதையில தான் உங்களுடைய வாழ்க்கை போகும் என்பதை நீங்க மறந்து போக கூடாது ஆமேன் மனம் எங்க போகுதோ அங்கதான் நம்முடைய வாழ்க்கை போயிரும் அதனாலதான் அந்த மனதை நம்ம கட்டுப்படுத்தணும் நம்மால கட்டுப்படுத்த முடியாது அந்த நேரத்தில் கத்தருடைய கிருவை கத்தருடைய ஆளுகைக்காக நம்ம ஆண்டு ஒரு நோக்கி பார்க்கணும் நீங்க ஜெபியுங்க ஆண்டுவரை நோக்கி சொல்லுங்க அப்பா இந்த மனதை கட்டுப்படுத்துங்க உம்முடைய ஆளுகை வருவதாக பரலோகத்திலே நீங்க ஆளுகை செய்வது போல என்னுடைய சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்க என்னுடைய மனதை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும் ஆமே ஆ ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கப்பா என்னுடைய மனது என்னுடைய மனது ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கட்டும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் தாவிது ராஜா ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் இருபத்தி நான்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆமேன் தேவனே என்னை ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே என்னுடைய தாட்ஸை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வேதத்திலே முதல் நாள்லேயே சகோதரன் சொன்னாங்க இல்லையா ஆண்டவர் தூரத்திலிருந்து நம்முடைய என்னுடைய இருதயத்தை என்னுடைய சிந்தனைகளை அறிகிறார் ஆமே அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டு விடத்துல நம்ம சொல்லணும் அப்பா என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க வேதனை உண்டாக்குற வழி அதாவது நம்முடைய சிந்தனையில ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற வழி சிந்தனை இருந்தால் இருந்தால் நம்முடைய வழிகளும் அவருக்கு வேதனை உண்டாக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் நோபாவின் காலத்தில் மக்களை அழிப்பதற்காக ஏன் நினைத்தார் என்றால் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதது மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் அந்த துவங்குகிறதே பொல்லாதது என்று கண்டுதான் அவர் சொன்னாரு இந்த மனுஷனை உருவாக்கினதற்காக மனஸ்தாவப்பட்டார் இன்னைக்கு நம்ம ஆண்டவடத்தில் கேட்கணும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் என்னுடைய மனதின் தோற்றம் உமக்கு வேதனை உண்டாக்குகிறதா அதை அறிந்து கொண்டு என்னை நித்திய வழியில நடத்துங்கப்பா நல்ல பாதையில நடத்துங்கப்பா நல்ல தாட்ஸ் கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் ஆண்டவரே நமக்கு சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டு வரே நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க இந்த வசனத்தின்படி எனக்கு போதித்து என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்முடைய சிந்தையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய கிருமைக்காக காத்திருந்தா கண்டிப்பா நம்முடைய இருதயத்தை கத்து கண்ட்ரோல் பண்ணுவார் நம்முடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுவார் நம்முடைய எண்ணங்களை அவர் ஆளுகை செய்வார் ஹாலெலூயா ஹாலெலூயா இதற்கு மிஞ்சியும் பல எண்ணங்கள் வரும் ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய சிந்தை ஆளுகை செய்ங்கன்னு ஜோமன்னிட்டா கத்தர் கிருவை பாராட்டுவார் ஹாலெல்லூயா ஒவ்வொரு செகண்டும் நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க என்னுடைய சிந்தையில நல்ல சிந்தையை வைங்கப்பா தவறான சிந்தைகள் வரும் பொழுது அப்பா இந்த சிந்தனை வேண்டாம் நீங்க ஆளுகை செய்ங்கப்பா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா நீங்கள் ஜோமன்னா கத்தர் கண்ட்ரோல் பண்ணுவார் ராமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக நீங்க ஜெபிப்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தாட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இது எங்கிருந்து வருகிறது யார் வருகிறது இது கத்தரிடத்துலேருந்து வருகிறதா அல்லது என்னிடத்திலிருந்தே வருகிறதா அல்லது பிசாசு கொண்டு வருகிறானா இது பாசிட்டிவ் தாட்ஸ் தானா இது நெகட்டிவ் தாட்ஸா இது தேவையில்லாத சிந்தனையா அல்லது எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம சிந்திக்கணும் ஆமே லூயா பிரியமானவர்களே மாணவர்களே வேதத்திலே ஒரு வசனம் உண்டு நீங்க வாசிங்க எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எபேசியர் நான்கு பதினேழு ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அமேன் மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நடவாமல் இருங்கள் அமேன் மாணவர்களே நம்ம என்ன செய்யறோம்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க எப்படி நடக்கிறாங்க உலகத்தார் எப்படி வாழ்றாங்க அப்படியே சிந்திச்சு அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி வாழணும்னு திங்க் பண்றோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார் மற்றவங்கள மாதிரி அந்த வீணான சிந்தை வாழாதீங்க அப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் இது வீணான சிந்தனையா இது தேவையில்லாத சிந்தனையா இது பிசாசு கொண்டு வருகிற சிந்தனையா என்று ஐடென்டிஃபை பண்ணனும் ஆமேன் ஐடென்டிஃபை பண்ணாதான் நீங்க அந்த சிந்தனை விட்டு விலக முடியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டே தான் இருப்போம் இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நீங்கள் பண்ணலான்னா ஒரு நாளைக்கு அப்படி உட்காந்து ஒரு நோட் எடுத்து பெண் எடுத்து மைண்ட்ல அப்படி யோசித்துட்டே இருங்க என்னென்ன சிந்தனை வருதோ வர 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 எழுதுங்க யாரை பற்றிலாம் சிந்தனை வருதோ எழுதிக்கிட்டே இருங்க எழுதி எழுதி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் அந்த ஒன் நீங்க நீங்கள் எழுதுங்கல்ல ஆஃப் அன் ஹவர் எழுதிட்டு நீங்கள் திரும்ப வாசித்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எது காட்லி தாட்ஸ் இருக்குது எது வீணான வேனிட்டி தாட்ஸ் இருக்குது உலகத்துக்குரிய தாட்ஸ் இருக்குது வேர்ல்ட்லி தாட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம் எது பிசாசிட்டத்தில் வருது இது காட் கிட்டேருந்து வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த டெஸ்ட் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க பண்ணி பாருங்க அப்ப நமக்கு புரியும் சரியா அது ஒரு பக்கம் அதனால வீணான சிந்தனையில நடப்பது போல நான் நடக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க அது மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்துல தேவையில்லாத சிந்தனைகள் நடக்க கூடாது இந்த சிந்தனைகளை விலக்கணும் விலக்கணும் விளக்கணும்னு சொன்னாலும் அந்த சிந்தனைகள் விலகாது அந்த தாட்ஸ் வந்து மாறாது அது அப்படியே இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அந்த சிந்தனைகளுக்கு மாற்றாக சில சிந்தனைகளை வைக்கணும் ரீப்ளேஸ் த தாட்ஸ் அமேன் அந்த சிந்தனைகளை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வேற மாதிரி திங்க் பண்ணணும் அதுக்கு தான் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ரோமர் எட்டு ஐந்தாம் வசனம் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அமேன் மாம்சத்தின்படியே நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம் வைங்களேன் அந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும் அமேன் அப்போ மாம்சத்தின் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீங்க ஆவிக்குரிய சிந்தனை வரணும் அவள் ஆவிக்குரிய சிந்தனை எப்படி வரும் அப்படின்னா பைபிளை வாஸ்தா தான் வரும் வேற எந்த விதத்திலும் வராது பிரியமானவர்களே நம்முடைய மைண்டை நம்ம ஃபீட் பண்ணணும் மைண்டை நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு தெரியும் அது மை தாட்டாக வரும் அப்போ நம்ம என்ன காரியங்களை ஃபீட் பண்ணுறோம் கசப்பை ஃபீட் பண்ணால் கசப்பான எண்ணங்கள் வரும் கரெக்ட் தானே கோபத்தை ஃபீட் பண்ணா சுச்சுவேஷனை பார்த்து நம்ம எதிர்மறையாக ஃபீட் பண்ணால் அது அப்படிதான் அந்த தாட்ஸ் வரும் அதுக்கு பதிலாக பைபிள அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நீங்கள் பைபிள வாசிங்க புரியுதோ புரியலையோ என்ன ஆனாலும் சரி கொஞ்ச நேரம் பைபிள வாசிங்க அப்படியே வாச்த்துட்டு இருக்க வாச்த்துட்டு இருக்க வாச்த்துட்டு இருக்க இந்த எண்ணங்கள் நம்முடைய இந்த இந்த வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களுக்குள்ள போகும் நம்முடைய மனதுல போகும் அப்போ மனதில் போய் ஸ்டோர் ஆக ஸ்டோர் ஆக ஸ்டோர் ஆக என்ன நடக்கும்னா பழைய எண்ணங்கள் அந்த கோப எண்ணங்கள் அந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் டெலீட் ஆயிட்டே இருக்கும் ஆமேன் ஹாலில்லூயா பிரியமானவர்களை புதிய புதிய எண்ணங்கள் வர 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 பழைய எண்ணங்கள் வெளியே போகும் அதுதான் நம்முடைய மைண்ட் செட்டப் அதனால தான் பழைய காரியங்கள் நிறைய என்ன செய்யறது இல்லை ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை மறந்து போயிருது சின்ன வயசு காரியங்களில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு ஞாபகம் இருக்குமே தவிர எல்லா தாட்ஸும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை மறந்துருது காரணம் நம்முடைய கண்களில் நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ என்ன பார்க்குறோமோ என்ன இது பண்ணுறோமோ அது உள்ள போகும் பொழுது அது ரிஜிஸ்டர் ஆகும் பொழுது மைண்ட்ல எண்ணங்கள் வரும் பொழுது பழைய தாட்ஸ் ஓல்டு தாட்ஸ் எல்லாம் அப்படியே போயிருது அப்போ நீங்க என்ன செய்யணும் புதிய காரியங்கள்னு நம்ம எதை ஃபீட் பண்ணணும்னா பைபிளை நம்ம ஃபீட் பண்ணணும் பைபிளை சொல்ல வாசிக்க 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 ஆண்டவரை பற்றி நினைக்க நினைக்க பரலோக எண்ணங்களை உண் பார்க்க பார்க்க அப்படியே போய் 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 என்ன செய்யணும்னா இந்த உலக கவலை வீணான சிந்தை இச்சையான எண்ணங்கள் கோப எண்ணங்கள் எரிச்சலின் எண்ணங்கள் எல்லாம் ஏற்கனவே ஸ்டோர் ஆகி இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முறைடிய டெலீட் ஆகாது டெலீட் ஆயிட்டே இருக்கும் ஆமே ஹால பிரியமானவர்களே பாசிட்டிவா திங்க் பண்ண திங்க் பண்ண கத்தருடைய வார்த்தைகளை வாசித்து வாசித்து அதை கன்ஃபர்ஸ் பண்ணணும் அடுத்ததாக கன்ஃபர்ஸ் பண்ணணும் அதை சொல்ல 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 அந்த சொல்றத உங்களுடைய காது கேட்க கேட்க அது அப்படியே இருதயத்துக்குள்ளே போய் தேவையில்லாத சிந்தனைகள் வெளியே போகும் ஆமேன் நிறையா பிரச்சனைகளை போட்டு நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு அப்படியே டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் அப்படியே கவலையிலே உட்காந்துடாதீங்க பைபிளை வாசிங்க இல்லைன்னா குட்டி குட்டி வேலைகளை செய்யுங்க வீடை க்ளீன் பண்ணுறது அல்லது குக் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு காரியம் இல்லை வெளியில போய் உட்காந்து ஒரு பறவைகள் அல்லது வானம் அப்படி இல்லைன்னா ஒரு பீச்சில் போய் உட்காந்து இப்படி காரியங்கள் உலக பிரகாரமானவங்க செய்வாங்க நீங்களும் போயிட்டு ஆண்டவருடைய படைப்புகளை பார்த்து அப்பாவை நீங்கள் திங்க் பண்ணுங்கள் தேங்க் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லைன்னா அப்படியே அமைட்டா அமைதியாக கொயட்டாக உட்காந்து பைபிள் வாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க 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 உங்களுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்களுடைய பழைய எண்ணங்கள் கோப எண்ணங்கள் எரிச்சல் எண்ணங்கள் எல்லாமே போயிடும் ஆமீன் ஒரு நல்ல ஒரு கதை உண்டு நமக்கு அதாவது நைட்டிங்கே என்ற ஒரு பறவை ராத்திரி நேரத்தில் அது வந்து பாடலை ஒரு நாள் பாடலையா எப்பவுமே எப்போவுமே நைட் நல்லா பாடுமா அப்போ ஒரு நாள் பாடலை அப்படின்ன உடனே அங்கிருந்த ஒரு நரி கேட்டுச்சான் ஏன் ஏன் நீ நீ வந்து இன்னைக்கு பாடலை நீ பாடுறதுக்காக கேட்கறதுக்காக தானே நான் அந்த ராத்திரி வந்து உட்கார்ந்துருக்குறேன் ஏன் பாடலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பறவை சொல்லிச்சான் ஏ பாரு ஒரே தவளை சத்தம் பயங்கர தவளை சத்தம் அது என் காது அடைக்குது எனக்கு எரிச்சலா இருக்கு ஒரே தவளை சத்தம் அதனால தான் நான் பாடலை அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ இந்த நரி சொல்லிச்சான் நீ பாடிட்டீனா இந்த தவளைகள்லாம் அமைதியாயிரும் நீ பாடாததுனாலதான் தான் இந்த எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் சரி நான் பாடுறேன்னு சொல்லிட்டு இந்த பறவை பாட ஆரம்பித்து தான் பாருங்க பாட ஆரம்பித்த உடனே இந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே எல்லா தவளைகளும் வாய மூடிட்டு அமைதியாக இருந்துச்சாம் இதே மாதிரி தான் இந்த தவளை மாதிரி அப்படியே சத்தம் போட்டுட்டு நம்முடைய சிந்தனையில் பல எண்ணங்கள் தவளை மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அந்த பாட்டு மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சங்கீதத்தை விட்டா அல்லது ஒரு ஆண்டவரை நோக்கி பாடினா இந்த வசனங்களை வாசித்தா அவன மைண்டை நம்ம ரிலாக்ஸ் பண்ணினா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்தால் இந்த தவளை மாதிரியான சிந்தனைகள் அப்படியே சத்தம் போட்டு நம்மளை நச்சரிச்சிட்டு இருக்க அந்த சிந்தனைகள் எல்லாம் அமைதியாகிவிடும் அமை ஹலலூயா நீங்கள் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் உட்காந்து பைபிளை வாசித்து பாருங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் ஆண்டோடைய வாக்கு தத்தங்களை கன்ஃபர்ஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கத்திரவங்களோடு கூட பேசுவாராமே ஹலலூயா அது மாத்திரமல்ல இந்த சிந்தனைகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிலிப்பியர் நான்கு எட்டு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் ஆண்டவர் அழகான வார்த்தை கொடுக்கிறார் உங்களுடைய கவலை வரும் கவலை வருகிற நேரத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்களுடைய உள்ளத்துல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தையை நிரப்பும் உண்மைதான் ஆனா எந்த நேரமோ நீங்க அப்படியே அந்த தேவ சிந்தனையிலேயே தேவ சமாதானத்திலே இருக்கிறீங்கன்னா இருக்கிறதில்ல பிராக்டிகலி பார்த்தா கவலை திரும்ப வந்துருது திரும்ப போராட்டங்கள் வருது அதனால நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு என்று பவுல் சொல்லுகிறார் கடைசியாக சகோதரரே அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி கற்புள்ளவைகள் அன்பு இந்த மாதிரி காரியங்களையே நீங்க சிந்தித்து கொண்டிருங்கள் ஆமே நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க சிந்திக்க 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 நெகட்டிவான தாட்ஸ் கோபமான காரியங்கள் வீணான சிந்தனைகள் தீய சிந்தனைகள் தீய நோக்கம் கூட பாவம் இல்லையா இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாமே டெலிட் ஆயிரும் நம்மை விட்டு போயிரும் ஆனா நம்மள உள்ள என்ன இருக்கும் இந்த சிந்தனைகள் ஒழுக்கத்துக்குரிய சிந்தனை நீதிக்குரிய சிந்தனை புண்ணியத்துக்குரிய நற்கேத்திக்குரிய எல்லா நற்கிரியையும் செய்கிற இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தை நிரப்புமாமே ஹாலில் அப்போ நம்முடைய சிந்தனையை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஒன்னு வேர்ட் ஆஃப் காட் ரெண்டாவது இப்படிப்பட்ட காரியங்களை நல்ல காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமேன் ஹாலுல்லூயா நெகட்டிவையே சிந்தித்து கொண்டே இருந்தா நம்முடைய எண்ணங்கள் நெகட்டிவாகவே மாறும் அந்த நேரங்களில் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க ஒருவேளை நம்மால அந்த த எண்ணங்களுக்குள்ள வர முடியலைன்னா நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்க நல்ல ஒரு வசனம் நமக்கு தெரியும் தன்னை என்று யோவேல் மூன்று பத்துல அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக அது மாத்திரமல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆலை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க உன்னால முடியாது உனக்கு பலன் இல்லை அப்படி நினைக்கிற தாட்டு வரும் பொழுது நீங்க சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு ஆமேன் ஹால லூயா எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரா சொல்லுங்க நான் பலவீன நல்ல கத்திரனை பலப்படுத்துகிறா என்னுடைய வாழ்க்கையில இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும் காலையில் எழும்பும் போது அல்லது நைட்ல கூட நிறைய பலவீனங்கள் இருக்கும் ஒரு பக்கம் கால்லாம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் நிறைய காலையில் எழும்பும் போது கால் ஊன்றதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நான் சொல்ற காரியம் இதுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நான் அல்ல பலனு பலவான் என்று சொல்லி 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 சொல்லிதான் என்னுடைய பலவீனமான தாட்ஸை என்னுடைய நெகட்டிவான தாட்ஸை மாற்றி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு சொல்லி சொல்லி முன்னேறி செல்ல முடியுது நெகட்டிவான தாட்ஸ் இருந்தாலே நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது குடும்பத்து காரியங்களையும் செய்ய முடியாது ஆண்டவருக்காகவும் எதுவும் சாதிக்க முடியாது ஆனா அந்த நேரத்துல கத்தரை நம்பி கத்தருடைய வார்த்தையை நம்பி கத்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி அதை கன்ஃபர்ஸ் பண்ணி நமக்குன்னு பிடிச்சி நல்ல நல்ல தாட்ஸை நம்ம நினை நினைக்கும் பொழுது கத்தர் கண்டிப்பா நம்முடைய இருதயத்துல கத்தர் இருப்பார் நம்முடைய எண்ணங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய எண்ணங்களில எப்பொழுதுமே கத்தரை நாம் செலிப்ரேட் பண்ணணும் கத்தரை பிரைஸ் பண்ணணும் ஆமே ஹாலெல்லூயா நீங்க துதிக்க 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 உங்களுடைய எண்ணங்கள் மாறும் ஆமே நீங்க முறு கொண்டே இருந்தால் எனக்கு அது இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு கம்பேர் பண்ற ஸ்பிரிட் ஒன்று தாட்ஸ் ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தா கம்ப்ளைனிங் ஸ்பிரிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம் மற்றவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம் கம்பேர் பண்ணுவோம் இப்படியே நிறைய எண்ணங்கள் அந்த நேரத்துல அந்த எண்ணங்களை மேற்கொள்ளணும்னா அந்த எண்ணங்களை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம ஆண்டு வரை துதிக்கணும் ஆமேன் கத்திரை கொண்டாடணும் ஹாலு லூயா துதியுடனே அவரை கொண்டாடணும் நீங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா பாட்டு பாடுங்க உங்களால் பாட்டு பாட முடியலன்னா நம்ம வந்து யூடியூப் சேனலில் இப்போ நிறைய பாட்டுகள் நிறைய வந்துருச்சு இல்லையா துதி பாட்டுகள் நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் சாங்ஸ் தமிழ்னு போட்டாலே நிறைய பாட்டு ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாட்டுன்னு பாட்டால் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாட்டு நம்முடைய ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் அந்த ப்ரேயர் அந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாடுகள் ஜீசஸ் மீட்ஸ் ப்ரேயர் அண்ட் ஒர்ஷிப் அந்த இதில் வருஷிப்பே நமக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஒர்ஷிப் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் அதை போட்டுகிட்டு அது கூட சேர்ந்து கத்திர துதிக்க 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 உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் வரும் ஒரு தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும் ஆமேன் அந்த பிரசன்னத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் ஓடிரும் கவலையான சிந்தனைகள் ஓடிறோம் எதிர்மறையான சிந்தனைகள் ஓடிறோம் வீணான சிந்தனைகள் ஓடிரும் கசப்பான எண்ணங்கள் எல்லா எண்ணங்களும் போய் நம்முடைய மனதும் நம்முடைய சரீரமும் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளும் ஆமேன் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மைண்டு வந்துருச்சுனாலே அன்னைக்கு நீங்கள் நிறையா வேலைகளை செய்யலாம் நிறைய காரியங்களை செய்யலாம் நீங்க எப்ப பார்த்தாலும் பழசைய யோசித்துட்டு நெகட்டிவாவே யோசித்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பலவீனங்களை யோசித்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூட முடியாது உதாரணமே எளியாதான் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமே ஏன் படுத்திருக்கிற அந்த ஒரு வேர்டு பாருங்க அந்த ஒரு வார்த்தை அவரை எழும்பி நடக்க பண்ணினது யோசுவாவை பார்த்து கத்தர் சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதே கலங்காதே நான் கூட இருக்கிறேன் இந்த வார்த்தை அந்த வசனம் அவரை எழும்பி ஓட வைத்தது காணான் தேசத்தை சுதந்திரிக்க வைத்தது ஒரு கிதியான் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறாங்கிற ஒரு வேர்டு அவரை அவ்வளோ பெரிய மீதியானியரை ஓட ஓட துரத்த முடிந்தது ஆமே இன்னைக்கு நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க நெகட்டிவான சூழ்நிலையை பார்க்காதீங்க சத்ருவை பார்க்காதீங்க பிரச்சனை பார்க்காதீங்க மனுஷனை பார்க்காதீங்க சரீரத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க அவியானவரை பாருங்க இந்த வசனத்தை பாருங்க வாக்கு தத்துவத்தை பாருங்க கத்தர் உங்களுக்கு சொன்னதை பாருங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா எனக்கு ஒன்றும் தெரியலை ஒன்றும் புரியலை ஆனா ஒன்னே ஒன்னு சேரேன் நீ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் ஆகவே நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அப்பா எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாட ஆரம்பிங்களே அவரை துதிக்க ஆரம்பிங்களே அவரை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்களே ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றம் உங்களுடைய சரீரத்துல ஒரு பலனை கொண்டு வரும் அந்த பலன் இன்னும் அதிகமாக கத்திருக்காக ஓட குடும்பத்துக்காக ஓட உங்களுடைய வேலைகளை செய்ய அது உங்களுக்கு கிருவை பாராட்டும் உதவி செய்யும் ஆமேன் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம் உண்மையிலே இன்னைக்கு ஆண்டவர் பிராக்டிகலா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் இப்படி நம்முடைய சிந்தனைகளை மாற்றும் பொழுதுதான் நம்முடைய மைண்டை மாற்றும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய வாழ்க்கை மாறும் தான் தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முழுதா நம் ஆண்டவருக்காக வாழ முடியும் முடியுமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள்ல ஒரு மாற்றத்தை தாங்க நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க எல்லாரும் அண்டவரை நோக்கி கேட்போம் அறிவியானவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா எங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்யப்பா என்று சொல்லி எங்களோடு இணைந்து ஜோம் எங்களோடு இணைந்து இந்த ஒரு ஸ்டான்ஸ பாடலை பாடும் பொழுது ஆண்டு நோக்கி உண்மையாகவே என் சிந்தையில ஒரு மாற்றத்தை தாங்க என்று சொல்லி ஆண்டு நோக்கி பாடுவோமா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமா எங்களுடைய சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய சிந்தனைகள்ல ஒரு மாற்றத்தை தாங்க அதற்கு உடைய ஆளுகை எங்களுக்கு தேவை எங்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க நித்திய வழியில எங்களை நடத்துங்க இன்னைக்கு அழகா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லுவோமா நன்றி ஆண்டவரே ஹால லூயா அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே யாரெல்லாம் உமே நோக்கி எங்களுடைய மனதை புதிதாக்குங்கப்பா எங்களை மறுரூபமாக்குங்கப்பா ஆண்டவரே என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒவ்வொருவருடைய சிந்தையை கத்தர் ஆளுகை செய்வீராக உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரமா அண்டவரே குடும்பத்தை குறித்த கவலைகள் குடும்பத்தை குறித்த பாரங்கள் எதிர்மறையான எண்ணங்களினால அன்று மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் அப்பா உம்முடைய ஆளுகை இறங்கி வரட்டும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு மறுரூபமாகட்டும் அப்பா சிந்தையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சிந்தையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா ஆண்டவர் எல்லா கவலைகளையும் மாற்றி போடுங்க கவலைக்குரிய காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா ராஜாங்களை மாற்றுங்க தரித்திரங்களை மாற்றுங்க குடும்ப கஷ்டத்தை மாற்றுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க ராஜா என்னென்ன வேதனைகள் இவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறதோ அந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வந்து அற்புதங்களை செய்வீராக ராஜா இவ்வளவு காலம் இவ்வளவு கஷ்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் அப்பா அதிசயங்களை சேங்க ராஜா நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷம் படுத்துங்க பைபிள் வாசிக்கவே மனதில்ல மனசு இல்ல அப்படியே படுத்து கிடக்கிறேன்னு இருக்கிறாங்களோ அவர்கள் மேல ஒரு ஜபாவி கவலைகளை பாதத்திலே வைக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜா வேத வசனம் அவர்களுக்கு உணவாகட்டும் கத்தாவே அசனத்தை வாசிக்கட்டும் ஐயா வசனத்தை பிடித்து கொள்ளட்டும் அசனத்தை கன்ஃபர்ஸ் பண்ணட்டும் அசனத்தை வசனத்தின்படி வாழ கிருவை தாங்கப்பா கிருவை தாங்கப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக உலக கவலைகள் எல்லாம் பின்னுக்கு வைத்துவிட்டு உமை துதிக்க உமை ஸ்தோத்திரிக்க நல்ல எண்ணங்களை நினைக்க பாசிட்டிவான தாட்ஸ் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே முறுமுறுப்பு வெளியேறட்டும் கசப்பு வெளியேறட்டும் வைராக்கியம் வெளியேறட்டும் இச்சைகள் வெளியேறட்டும் ஆண்டவரை வீணான சிந்தனைகள் வெளியேறட்டும் அப்பா புகழ் எதுவோ அண்டவரை நற்கீர்த்தி எதுவோ புண்ணியம் எதுவோ ஒழுக்கம் எதுவோ அதையே இப்படி பிள்ளைகள் சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும் அண்டவரே அண்டவரே முடிந்து போனதை பத்தி கவலைப்படாமல் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உமை துதித்து ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்கப்பா உங்க மேல எல்லா பாரங்களையும் வைத்துவிட விட பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா கிருபை தாங்கப்பா உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா அண்டவரை இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் மன அழுத்தத்துல சிக்கி இருக்கிறாங்களோ இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் யார் யார் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களோ அநேக தோல்வியினால மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களோ அந்த மன அழுத்தங்கள் மாறட்டும் மனதுல அண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் மனதை புதிதாக்குங்க

உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை இவர்கள் அறிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி வாழ உமக்காக வாழ பரலோகத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு கிருவை கொடுங்க ராஜா ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும் கிருவை கொப்பு கொடுக்கிறோம் ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஹாலலூயா பிரியமானவர்களே கத்தர் உங்களுடைய நல்லா எண்ணங்களையும் புதிதாக்கி விட்டார் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி விட்டான் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரை துதியுங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க வசனங்களை வாசிக்க டைம் எடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலெலூயா காலையில் எழும்பும் துதியோடு எழும்புங்க கவலையில தூக்கி வச்சிருங்க இன்னைக்கு கத்தர் எனக்கு ஒரு வெற்றியின் நாள் இன்னைக்கு ஒரு ஜெயத்தின் நாள் இன்னைக்கு ஒரு பெலத்தின் நாள் என்று விசுவாச அறிக்கையோடு கூட காலையில எழும்புங்க கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் நாளைக்கு உபவாச ஜபத்துல நம்ம கலந்து கொள்வோம் கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் 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 ஹாலே